Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் உகாதி ஸ்பெஷலாக நாங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக மாங்காய் பச்சடி ஒன்று பண்ணுவோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாங்காய் பச்சடிக்கு வந்து நல்ல காயாக இருக்கிற மாங்காயை பார்த்து எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து ஒரு அரை கிலோ மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 150-200 கிராம் அளவுக்கு வெல்லம். இந்த பச்சடியில் வந்து கண்டிப்பாக வேப்பம்பூ போடணும், ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய், சீரகம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, ஒரு 4-5 சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சிடலாம். இதில் வந்து வெல்லம் கரைஞ்சால் போதும், இதுக்கு பாகுபதம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த மாங்காய் துண்டுகளை போட்டுடலாம். நீங்கள் இது எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நீங்கள் சீரகத்தை வந்து தாளிப்பில் போடுறதா இருந்தாலும் அதுலேயும் போட்டுக்கலாம். சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாய், அது வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம், அதை போட்டுடலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்பப்போ கொஞ்சம் மூடியை திறந்து கிளறி விட்டுட்டு தண்ணி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல குழைவாக 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளை தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஆல்ரெடி நான் இதை வந்து வடிகட்டி தான் வச்சுருந்தேன். இங்கே வந்து மாங்காய் வேகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூள். இது சாம்பார் பவுடர் கிடையாது, தனி வத்தல் பொடி, ஏன்னா இதுதான் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இதை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இந்த மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 3/4 பதத்துக்கு தான் இந்த மாங்காய் வந்து வெந்திருக்கணும். திரும்பவும் இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இதையெல்லாம் நல்லா மசிஞ்சு ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு நல்லா இதை வந்து மேஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்துடும். அப்படி நீங்கள் அதை வந்து கடையும் போது கூட 1-2 பீஸ் வந்து மாங்காய் அப்படியே தான் இருக்கணும். இப்போது இது வந்து நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம வேக வச்சிட்டோம். சிலர் வந்து அப்படி தோலோடையே குக்கரில் போட்டு 1-2 விசில் வர்ற வரைக்கும் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி குக்கரில் பண்ணுறதா இருந்தால் தோல் வந்து பீல் பண்ணாமல் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடியாகிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு வந்து தாளித்து கொட்டிடலாம். இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது எண்ணெய், அதனால் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதில் 4-5 சிவப்பு மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த வேப்பம்பூ சேர்த்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்து இந்த டிஷ் மேலே ஊற்றிடலாம். இப்போது நம்மளுக்கு நல்ல மாங்காய் சீசன் அப்படின்றதுனால ஊறுகாய் தான் ஜென்ரலி எல்லோரும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி பச்சடி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பச்சடியை வந்து நீங்கள் 4-5 நாள் வரைக்கும் வெளியவே வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இந்த பச்சடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 6 விதமான சுவைகள் இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு சுவையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாங்காய் பச்சடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.